சித்தியேனும் அற்புதமாம் எங்கள் அழகு சௌந்தரியின் உறைவிடமா அட்டமா சித்தியேனும் சித்தியேனும் அற்புதமா.
மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். ஸ்ரீராம ரகுராம ஜெயமதை தருவாய் ஜெயராம, மங்களம் தருவாய் ஸ்ரீராம, மதங்களை கடந்த சிவராம. பந்துச்ச சகா தொமைவ தொமைவ வித்யாஸ்ச த்ரவிணம் தொமைவ தொமைவ சர்வம் மம தேவ தேவா. சத்குரு சாய்நாத் மகராஜிகி ஜெய். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆவடியான புண்ணிய பூமியில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ ஷீரடி ஆனந்த சாய்பாபாவின் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியுள்ள நம் ஆலயத்தில் ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்கன்னா நவவார பக்திகள் எல்லாம் ரொம்ப சீரம் சிறப்புமாக இங்கே நடந்து வருகிறது. 9 வாரம்
எந்த ஒரு பக்தர்களாக இருந்தாலும் பகவானிடம் பாபாவிடம் பக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுவோமானால் அந்த 9 வாரத்துக்குள்ளே அந்த காரியங்கள் எல்லாம் கை கூடி நடக்கிறது. போன வருடம் 22/8 அந்த மாதத்தில் அடிக்கல் நாட்டு விழாவானது தொடங்கியது. அதே அந்த மாதத்தை தொடர்ந்து 5 மாதத்தில் இந்த வருடம் பிப்ரவரி 13 ரொம்ப சீரும் சிறப்புமாக அந்த நன்னீராட்டு பெருஞ்சாந்தியானது கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக பாபாவின் உத்தரவை கொண்டு ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிந்தது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தூரத்தில் பாபாவுக்கு உகந்த நாளான குருவாரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாயிடு ஓட்டி சில வந்து அவளோட பக்தியோடு அவளை பிரார்த்தனை பண்ணி அன்னதானங்களை எல்லாம் ரொம்ப விமர்சையாக இங்கே செய்து பாபாவின் பூரண நல்லாசையை இங்கே பெறுகிறார். அனைத்து பக்தர்களுக்கும் இங்கே வர அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா விதமான சகல கஷ்டங்களும் மன கஷ்டங்கள் எல்லா விதமான கஷ்டமும் தீர்ந்து அவள் பூரண சந்தோஷத்தோடையும் பாபாவோட நல்லாசையோடும் பூரணமாக பெறுகிறார். அடிப்பட்ட பிரத்யட்சமான ஆலயம் நம் ஆலயமானது ரொம்ப விசேஷமானது ஆலயம். ஏன்னா எல்லா ஆலயத்திலும் பாபா இருக்கிறார், ஆனால் நம்ம ஆலயத்தில் பிரத்யட்சமாக இருக்கிறார். அவரோட பாபாவோட நம் ஆலயத்தில் பிரதான வாசகமே என் மண்ணில் கால் வைத்தால் உன்னிடம் நான் வருவேன். அந்த வார்த்தை கிணங்க பக்தியோடு எவர் ஒருவர் இங்கே வந்து அவரை வணங்குறாளோ அவளுக்கு எல்லா காரியமும் கை கூடி நடக்கிறது. ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்ராம் மகாராஜிக்கு ஜெய். ஆனந்த ஸ்ரீ சாய்பாபா கோவில் திறந்திருக்கோம், 5 மாதம் ஆகிறதுங்க அது ஓப்பன் பண்ணிவிட்டு. இங்கே வந்து 4 வேளை ஆரத்தி பண்ணுறோம். இங்கே பக்த கோடிகள் அதாவது சாய்பாபா பக்தர்கள் இன்னும் 1000கணக்கானவர் வந்து இங்கே போகிறாங்க. வியாழக்கிழமையானாக்கா ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி வந்து அன்னதானமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை 4 வேளை ஆரத்தியும் 1000கணக்கான பக்தர்கள் வந்து போகிறார்கள். இங்கே எல்லோருக்கும் நினைத்த காரியம் நடக்கிறது. ஒரு சிலவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமணம் தடைபட்டவர்களுக்கு திருமணமும், குழந்தைகளுக்கு கல்வியும் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறுகிறது. அதனால் அனைவரும் இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு பாபாவை தரிசனம் பண்ணி இங்கே போகிறார்கள். எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது, மிக்க மகிழ்ச்சியாக. ஓ ஸ்ரீராம் சாய்ராம் மகாராஜிஜி. மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். ஸ்ரீராம ரகுராம ஜெயமதை தருவாய் ஜெயராம, மங்களம் தருவாய் ஸ்ரீராம, மதங்களை கடந்த சிவராம. மகிழ்வோடு புகழினை அடைவாய்ப்போ
அவனில் மன நிறைவோடு ஸ்ரீராம ரகுராம ஜெயமதை தருவாய் ஜெயராம மங்களம் தருவாய் ஸ்ரீராம மதங்களை கடந்த சிவராம இதெல்லாம் வந்துடும். ஏன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். மற்றபடி வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வந்து கடவுள்லேருந்து எப்படி நினைக்கிறாரோ அதை அவங்கவுங்களுக்கு கொடுத்து தான் இருப்பார். ஆனால் பீஸ்ஃபுல்லான மைண்ட்றது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. சப்போஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டாவே அந்த மைண்ட் வந்து செட் ஆகி வந்துடுவாங்க. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே ஜெய். இங்கே எங்களோட ஆலயத்தின் சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாபாவோட பேர் ஷிரடி ஆனந்த சாய்பாபா. ஸோ இங்கு வரும் பக்தர்கள் அனைவரையும் ஆனந்தமாக வைத்து கொள்வது என்பதே அவருடைய நோக்கம், குறிக்கோள். அதற்கேற்றாற்போல் இன்று வரை இங்கு வந்து எங்களுடைய சாய்பா இந்த தெய்வத்தின் முன்னால் வேண்டிக் கொண்ட அனைவரது கோரிக்கையும் அவர் தவறாமல் நிறைவேற்றியிருக்கார்.